எபேசியர் இரண்டாம் அதிகாரம் 14, 15, 16 வசனம். இப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுசுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிருத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிருத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகைய ரெண்டு விதத்துல சொல்லியிருக்கு. பகையை சிலுவையில கொன்றார். இரண்டாவது, பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்தார். பகை வந்து கொல்லப்பட வேண்டிய ஒரு வல்லமை, அது இருக்கவே கூடாது. அது ஜீவனோடு இருந்தாலே பிரச்சனை தான். பகை ஒரு சத்ருத்துவம், சகோதரத்துவத்தை ஒழிக்கிறது அந்த சத்ருத்துவம் தான். இது ஒரு நடுச்சுவர், மனுஷனையும் மனுஷனையும் பிரிக்கிறது, மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிறது. இதனுடைய சக்தி அதுதான், மனுஷனையும் மனுஷனையும் பிரிக்கிறது, மனுஷனையும் தேவனையும் பிரிக்கிற ஒரு நடுச்சுவர். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்தார், பகையை சிலுவையில் கொன்றார். நாம் யாரையெல்லாம் பகைக்கிறோம்? நமக்குள்ள அந்த பகை இருக்கா? நமக்குள்ள அந்த பகையின் தன்மை இருக்கா? நான் நேற்று இரவு சொன்னேன் ஜபத்தில், ஒரு சிலருக்கு பழைய பகை இருக்குன்னு. எஸ்ஐகேல பார்க்கும்போது என்ன பகை? பழைய பகை. பாசிங்க எஸ்ஐகேல 35:5. நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்கள் பழைய பகையை நீ வைத்திருக்கிறாய். இத வர்மன் சொல்லுவாங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறார். எசேக்கியேல் 35:11. நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால், வர்மம் அப்படியே உள்ளுகிட்டே வர்மம் இருக்கும், வச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு சிலருக்குலாம் அந்த சின்ன வயசுல எங்கேயோ அடிபட்டது வர்மம் அடின்னு சொல்லுவாங்க, அது பட்டிருக்கும் வெளியே தெரியாது. இவங்க ஒரு 10, 30, 40 வரும்போது பலவீனப்படும் பொழுது அது தன்னுடைய வல்லமையை காட்டும். அது உள்ளுக்குள்ளேயே அந்த பாதி பணிஞ்சது இருந்தது. அப்ப நமக்குள்ள இந்த பழைய பகை இருக்கா? நேற்று இன்னொரு வசனம் சொன்னீங்களே, 25:15. பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம்பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று. என்ன பகை அது? பழம்பகை, பழைய பகை உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்குள்ள அப்படி பழைய பகை இருக்கா? எனக்கோ நடந்திருக்க ஒரு சம்பவம், அது மனசுலயே இருக்கும். இப்ப இவங்களுக்கு விரோதமா செஞ்சவங்களுக்கு ஏதாவது நடந்துடும், உடனே பாத்தியா மாட்டிட்டான், பாத்தியா சிக்கிட்டான், பாத்தியா அசம்மா வரும் நினைச்சேன், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன், கரெக்டா சிக்கிட்டான், இப்ப எப்படி அப்படிங்கிறீங்களா? எசேக்கியேல் 25:6. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கை கொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகடியம் பண்ணினபடியினால். பாத்தீங்களா, கை கொட்டி காலால் தட்டி வர்மம் வைத்து நீ ஆகடியம் பரியாசம் பண்ணுகிற அப்படினால். மாறிக்கிட்டீங்களா? வசமா சிக்கிட்டீங்கடாப்பா. இதைத்தான் யோசிச்சோம். இப்படிப்பட்ட ஆவிலாம் உங்களுக்குள்ள இருக்கா? நமக்குள்ள இருக்கா? பழைய பகை, பழைய பகையை வச்சுட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. திருப்பி பரலோகத்துல கொண்டு போய் உனக்கு பக்கத்துல சீட்டு போட்டா, இந்த ராபோஜனத்துல கூட பாருங்க, இவங்க எங்க உட்காந்துருக்கான் பாத்துக்கிறான். இவங்க இருந்தா உடனே மூணாவது லைன்ல போய் உட்காந்துக்கிறது, ஒண்ணும் தெரியாத மாதிரி, ரொம்ப பரிசுத்த மாதிரி. ஒரு சிலரு பகையை கரெக்ட் பண்ணதுக்கு சிந்தை இல்லாம ராபோஜனம் எடுக்காமலே நிஞ்சிடறான், ஓடிடுறான், வேண்டாம். நானு எல்லா இடத்துலயும் ஈஸ்டருக்கு கால் கழுவுற ஊழியம் வைப்பேன், அது ஒரு 20 வருஷமா செஞ்சுட்டு வரேன். இந்த வருஷம் தான் மிஸ்ஸிங். கால் கழுவிதான் என்ன செய்யணும்? ராபோஜன் எடுக்கணும் இயர்லி ஒன்ஸ். மதுரையில் சென்டர் வைத்தம்லாம் அப்படி பண்ணாங்க, கால் கழுவி
யார் கால கழுவுறது? காட்டி கொடுக்கிறவங்க காலு. துன்மார்க்கனுடைய கால கழுவணும், உனக்கு விரோதமான மாமனார் மாமியாருடைய கால கழுவணும், அப்படிதானே? சண்டை யார்ட்டெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கோ, வைராக்கியங்கள் இருக்கோ, தன்னை விட்டு ஓடி போகிற 12 பேருடைய காலையும் என்ன செஞ்சாரு? வித்தவனுடைய காலையும் கழுவினாரு, சபிக்கிறவங்க காலையும் கழுவினாரு, ஓடி போறவங்க காலையும் ஏசு கழுவினார். நீங்க பாருங்க, நாளைக்கு பேப்பர்ல பாருங்க, நாளைக்கு பேப்பர்ல பாருங்க, போப்பு வந்து காலை கழுவினார் அப்படின்னு படத்தோடு வரும், பாத்துக்கீங்களா? போப்பு வந்து இன்னொரு போதகருடைய காலை கழுவினார். நம்ம வந்து முகத்துல முத்தம் கொடுக்கிறோம், அவங்க போப்பு வந்து காலை கழுவிட்டு எதுல எங்க முத்தம் கொடுக்கறாங்க? காலில் முத்தம் கொடுக்கறாங்க. நம்ம ஆளுங்க, நான் அப்படி ஒரு இடத்துல வச்சேன், ஒரு இடத்துல 5 வருஷம் இருந்தேன், 5 வருஷமா ஒருத்தன் அந்த ராபோஜனத்துக்கு வரல. ஏன்னா அதிச்சு எவங்காலையாவது போய் கழுவிக்கிட்டு, ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அப்படி செய்யுங்கள். அப்ப எப்படி பரலகம் போக முடியும்? கால் கழுவுறது அவ்வளவு கஷ்டமா? அப்ப இவன் பாவத்தை எப்படி போக்குவாரு? நான் வச்சேன், வைத்துக் கொண்டிருந்தேன், நேரத்தான் யோசிச்சேன், மிஸ் ஆகி போச்சே, என்ன பண்றதுன்னு. கால் கழுவுற ஒரு ஊழியம் நமக்கு அவசியம். பகையை அங்க என்ன செய்யலாம்? கொல்லலாம். அப்படி வச்சு ரொம்ப இடத்துல ஒப்புரவுகள் நடந்திருக்கு. வருஷக்கணக்காக சண்டை போட்டவெல்லாம் பேசி கட்டி பிடிச்சி அழுது தாழ்த்தி, அதனால பெரிய மாற்றங்கள் சபைகளில் உண்டானது. உங்களுக்குள்ள பகை இருக்கா? பாம்புக்கு பேரு நல்ல பாம்பு. பாம்புக்கு பேரு என்னதே? நல்ல பாம்பு. நல்ல பாம்புனா என்ன செய்யக்கூடாது? கடிக்கக்கூடாது, கடிச்சா விஷம் இருக்கக்கூடாது, அப்படிதானே? நல்ல பாம்பு கடிச்சா விஷம் இருக்கா? எல்லாமே இருக்கு. நல்ல விசுவாசி தான், நல்ல பாம்பு தான். ஆனா சீர ஆரம்பிச்சதுன்னா என்ன மாதிரி சீரம் தெரியுமா? கொத்த ஆரம்பிச்சதுன்னா எப்படி கொத்தும்? நல்லா கொத்தும். விஷத்தை இறக்கிச்சுன்னா எப்படி இறக்கும்? நல்லா இறக்கும். இதுதான் நல்ல பாம்பு. அதே மாதிரி நல்ல விசுவாசி தான், நல்லா கொத்துவான், நல்லா பேசுவான், நல்லா பகையை வச்சுக்கிட்டான், ஸ்ட்ராங்கா வச்சு விஷத்தை இறக்குறான். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ள இந்த பகையை மாற்றணும். நான் ஒரு 12 விதமான பகையை சொல்றேன் வேதத்தின் அடிப்படையில். 12 விதமான பகை. 1, ஆதியாகமம் 27:41. ஆதியாகமம் 27:41. யாக்கோபி தன் தகப்பன் ஆசீர்வதித்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து பகைத்தான். மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்து நீங்க மற்றவங்களை பகைக்க கூடாது, பொறாமப்படக்கூடாது. அவனுக்கு எத்தனை ஆசீர்வதிச்சார்னா என்ன செஞ்சிட்டோம்? ஆசீர்வதிச்சிட்டு நீங்க உடனே பொறாமப்பட்டு உடனே அவனுக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததை கண்டு ஏசா அவனை பகைத்தான். பகைச்சது மாத்திரமல்ல, சமயம் வரும்போது என்ன செஞ்சிருவேன்? கொன்னுடுவேன்னு சொன்னான். சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பகைக்கிறது, ஒருத்தருக்கு திறமை இருந்தா பகைக்கிறது. நீ உனக்கு இல்லைன்னா நீ அமைதியா இருக்கணும். நீ மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ பகைக்கிறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. மற்றவங்களை கத்தர் ஆசீர்விச்சார்னா ஆசீர்விப்பார். உன்னை ஆசீர்விக்க வேண்டிய டைம் வரும்போது உன்னே என்ன செய்வாரு? கத்தர் ஆசீர்விப்பார். மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்த உடனே பொறாமை, மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்த உடனே கோபம், அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா உடனே உனக்கு மூஞ்சி மாறுது. ஏன் மாறுது? உன் ட்ரெஸ் எடுத்தா போட்டுக்கிட்டாங்க, உன் ட்ரெஸ் எடுத்தா போட்டுக்கிட்டாங்க, பாரு போது பாரு அப்படிங்கிறது. அதெல்லாம் ஆவிதான், பகையின் ஆவிதான் பிரதிபலிக்குது. போறான் பாரு, வர்றான் பாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னதே? மற்றவங்க உன்னை விட நல்லா இருக்கிறத பார்த்து, அவங்களுக்கு திறமை இருக்கும், கிருபை இருக்கும், தாளந்துகள் இருக்கும், கத்தர் அவங்கள வச்சிருக்கிறார். நீ அவங்கள பார்த்து பகைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவனை ஆசீர்வதிச்சா உன்னை ஆசீர்வதிக்கலன்னு சும்மா இரு. நீ அடிமையா இருந்தா அடிமையாயிரு, சுயாதீனா இருந்தால் சுயாதீனாய். கத்தர் உன்னை எந்த லெவல்ல வச்சிருக்காரோ அந்த லெவல்ல நீ மெயின்டைன் பண்ணிட்டு போ, அதான் ஒழுங்கு. நீ அதை விட்டுட்டு நீ எதையோ யோசிச்சுட்டு அவன் அப்படி இருக்காரு, அவன் இப்படி இருக்கான், இவன் அப்படி இருக்கான், அவன் எல்லாம் பாரு இன்னைக்கு எப்படி இருக்கான்
அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. நீ மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தம் நீ என்ன செய்யக்கூடாது? பகைக்க கூடாது. அப்படி இருக்கா உங்களுடைய அப்படி ஒன்ன எண்ணங்கள் இருக்கா? உங்களை விட திறமைகள் உள்ளவங்க, கிருபைகள் உள்ளவங்க, வல்லமை உள்ளவர்கள், கொஞ்சம் நல்லவங்க, அப்படிப்பட்டவங்களை பார்த்த உடனே நீ பகைக்க கூடாது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானா ஆசீர்வதிக்கப்பட்ட நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ அதை பத்தி யோசிக்காத. அவனை பார்த்தாலே உனக்கு ஆகாது, அப்படிதானே? ரெண்டாவது ஆதியாகமம் 37:4, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டு அவனை, யோசிப்புக்கு இவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அடித்தடி சண்டை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஆனா தகப்பன் அவனை என்ன செய்யறான்? நேசிக்கிறான். அதான் ப்ராப்ளம். மற்றவங்க மற்றவங்களை நேசிச்சா நேசிக்கிட்டோம், ஒன்னே ஒரு குரூப் நேசிக்குது இல்ல, ஒன்னே ஒரு குரூப் என்ன செய்யுது? மிச்சம் 11 பேரும் ஒருத்தன ஒருத்தன நேசிச்சுக்கிறான்ல. ஆனா நீ மற்றவங்க இப்ப பெரியவங்க ஒருத்தவங்களை நேசிச்சிட்டாங்க, உடனே பாத்தியா அவனை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டாரு, உடனே பெரியவங்களுக்கு இவங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது, ஆனா பெரியவங்க வேலை என்னது? ஒரு பகை உணர்வு. அப்படி இருக்கா? யோசேப்பை பகைத்தல், அதனுடைய இன்னொரு அர்த்தம் பரிசுத்தத்தை பகைத்தல். பாவம் இல்லாத ஜீவியம் அவன் செய்தான், அவனை இவங்க பகைச்சாங்க. கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். யூதாவில் நாம் மல்கியால வாசிக்கும் பொழுது கர்த்தர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். இவர்கள் யோசேப்பை பரிசுத்தவானை பகைத்தார்கள். நம்முடைய ஜீவியத்தில் பரிசுத்தவான்களை பகைக்கக்கூடாது, பரிசுத்தத்தை பகைக்கக்கூடாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை பகைக்கக்கூடாது. யூதா 2:11, நீங்க பரிசுத்தவான்களையோ பரிசுத்தத்தையோ நீங்க எதிர்க்க கூடாது, பகைக்க கூடாது. இந்த விஷயத்தில் ரொம்ப நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிறான், உடனே நீங்க அவனை பகிச்சிடக்கூடாது. இப்ப அப்பா வந்து தம்பி கீழ்படிவான், அதனால தம்பியை நேசிப்பாங்க, பையன் நேசி பையனை நேசிப்பாங்க, இல்லாட பெண்ணை நேசிப்பாங்க. காரணம் என்னன்னா அவன் உடனே நேசிவா. யாக்கோபு குணசாலி, கூடாரவாசி, அவனை நேசிக்கிறாங்க. நீ கீழ்படிஞ்சு நேசத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக நீ யாக்கோப பகிச்சிடக்கூடாது, யோசிப்பை நினைச்சிடக்கூடாது, பகைக்க கூடாது. உடனே தகப்பனையே பகிச்சிட்டாங்க, அவங்களுக்கு தகப்பனே ஆகாது. மற்றவங்க கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துட்டா அவங்கள நீங்க பகைக்க கூடாது. அவங்கள மற்றவங்க நேசிக்கிறாங்க அப்படின்னு உடனே பாத்தியா பாக்கெட் பண்ணிட்டாங்க, பாத்தியா அந்த ஆள் இப்படித்தான், இந்த ஆள் அப்படித்தான். ஒரு சில வீடுகளில் பிள்ளைகளுக்குள்ள பெற்றோர்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை, அவனுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டான், எனக்கு இதை வாங்கி கொடுக்கல. அவங்க யாரைத்தான் நேசிக்கிறாங்க? அவங்கள தான் அதிகமா நேசிக்கிறான், பையனை தான் நேசிக்கிறான், பொண்ணை தான் நேசிக்கிறான், மூத்த பையனை தான் நேசிக்கிறாங்க. இப்படி பெற்றோர்களுக்குள்ளேயே பிரிவினைகளை உண்டு பண்ணிடுவாங்க, பிள்ளைகளுக்குள்ளேயே பிரிவினைகள் உண்டாக்கிடுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களா? இந்த பேரண்ட்ஸே அப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. இது ஒன்னே மாதிரியே இருக்கு, இது என்னைய மாதிரியே இருக்குன்னு. ஒன்னே மாதிரி இருக்கிறதுலாம் அவங்க நேசிக்கிறது, என்னைய மாதிரி இருக்கலாம் இவங்க நேசிக்கிறதா? இவங்களே சொல்றாங்க இது அந்த சைடு அம்மா சைடு, இது புத்தி ஈத்தி எல்லாமே அப்படித்தான். அதோட அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி தர வேண்டாம். அப்படிலாம் நீங்க வந்து பிள்ளைகளை பார்சியாலிட்டி என்ன செய்யக்கூடாது, பகைச்சு நீங்க வளர்க்கக்கூடாது. அப்படி இருக்கா உங்களுக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற பகை குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. மூன்றாவது, அம்னோனை அப்சலோம் பகைத்தான். காரணம் தான் தங்கச்சி விஷயத்தில் அவன் சரியா நடந்துக்கிறதுனால பயங்கரமான ஒரு பகை அவனுக்குள்ள இருந்துச்சு. ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்குள்ள அப்படி இருக்கா? காயப்பட்ட சம்பவங்கள் அதை வாசிக்க வேண்டாம். 2 Samuel 13:22, தான் தங்கச்சி விஷயத்தில் தாமார் விஷயத்தில் அம்னோன் நடந்து கொண்டது யாருக்கு பிடிக்கல? அப்சலோமுக்கு பிடிக்கல. மனசில் வச்சுக்கிட்டே இருந்தான், அவனுக்கு பயங்கர பகை இருந்துச்சு.
என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம் மனசுல இன்னும் இருக்கா? அடிக்காயமா இருக்கா? ஆறாத காயங்கள், பகை இருக்கா? உள்ளுக்குள்ளே இருக்கு. கடைசியில பாருங்க, 2 வருஷம் கழிச்சு டைம் கிடைக்கும் போது போட்டு தள்ளிட்டான், அவன காலி பண்ணிட்டான். அந்த பகை அவனை விட்டு என்ன செய்யல, போகவே இல்லை. அது கொலையாகத்தான் மாறி போச்சு. அது ஒரு பெரிய நடிச்சோரா அவனுக்கு நின்றுகிட்டே இருந்துச்சு. இதனால பாதியே கத்தர் அவனை ராஜாவாக்குற தகுதி என்ன செஞ்சாரு, எடுத்து விட்டாரு. நமக்குள்ள பகை இருக்கா? ஏதோ புத்தி இல்லாம, அறிவு இல்லாம யாராவது நமக்கு விரோதமா பல தீங்குகள் செஞ்சிருக்கலாம். நீங்க அதை மனசுல வச்சு நீங்க பகைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம்னா வரமாட்டான், அவங்க வீட்டில் ஒரு சாவுன்னா போக மாட்டான். அப்படி இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் வீட்டுக்கும் போவீங்களா? போவீங்களா? ஆனா இந்த அம்னோன் இவனுக்குள்ள இருக்கிற பகையை நினைக்காம நெஞ்சிட்டான், போய் அன்னைக்கு அடிபட்டு செத்தான். ஒரு விதத்தில் அது ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும், இன்னொரு விதத்தில் ஒரு பகையினுடைய பிரதிபலிப்பு. அவங்க வீட்டில் வந்து கல்யாண கார்டு கொடுத்தாலும் போக மாட்டாங்க, அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா போக மாட்டாங்க. அவங்க செத்துட்டா இன்னைக்கு அவன் அன்னைக்கு தான் இவன் வெளியூருக்கு டிக்கெட் போட்டிருப்பான். அவங்க வீட்டில் ஒரு நல்லதுன்னா உடனே இவன் டிக்கெட் போட்டு ஊரை விட்டே ஓடிவிடுவான். யாராவது தப்பா சொல்லிடுவாங்கன்னு உடனே, ஐயோ நான் வெளியூருக்குள்ள போறேன் அப்படிமா. அப்படி பகை இருக்கா அவங்களுக்குள்ள? எனக்கு ஒரு நடந்த சம்பவம், யோபு 34:17, நீதியை பகைக்கிறவன் ஆள முடியுமா? நீதியை பகைக்கிற ஒருவன் ஆள கூடுமோ? நீதியை பகைக்கிறியா? நியாயமா பேசினா பகைக்கிறியா? நீதியா பேசினா பகைக்கிறியா? உனக்கு புத்தி சொன்னா பகைக்கிறியா? யாராவது நீ செஞ்ச தப்புப்பா அப்படின்னா அது நீதியா சொன்னா உடனே என்ன இருந்துடும், கோவம் வந்துடும். ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துக்கு ஒரு ஆளுக்கு போய் சொன்னேன், நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு. எனக்கு சொல்றீங்கப்பா சார், அவனுக்கும் சொல்லுங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லி. அண்ணனும் தம்பிக்கும் பிரச்சனை, ரெண்டு பேரும் விசுவாசி, ரெண்டு பேருக்கும் உச்சக்கட்ட பிரச்சனை வந்து பிரிய போறாங்க. பிசினஸ் பிரியுது, வீடு எல்லாம் பிரிய போகுது. நான் சொன்னேன் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. அவன் சொன்னா எனக்கு வந்து சொல்றீங்கல்ல, நீங்க இதை யாருக்கு சொல்லுங்க? யாருக்கும் சொல்லணும், அவனுக்கும் சொல்லுங்க, அவனை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லு. என்னை விட்டு கொடுன்னு சொல்றீங்களே, யாரை விட்டு கொடுக்க சொல்லு, அவனையும் விட்டு கொடுக்க சொல்லு. எப்படி இருக்கும்? நீதியை பகைத்தல், சத்தியத்தை நேசி. நீதியாய் உன்ன ஒரு ஊழியக்காரன் சொல்றான்னா நீ அதை என்ன செய்யக்கூடாது, பகைக்க கூடாது. நியாயமா இருக்குன்னா அதை நீ பகைக்க கூடாது. நீதியை நீ பகைக்கிறான் ஆள முடியாது. உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் ஆளுகையில உட்கார வைக்க முடியாது. சங்கீதம் 50:17, நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் நல்ல அபிஷேகத்துக்குள்ள வரணும். எனக்கு 2 ஆசை. ஒன்று, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுது. 2வது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது. 3வது, இந்த பாவத்தின் நிமித்தம் உனக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன செய்யணும், சரியாகணும். அதான் இந்த 7 நாள் கூட்டத்தினுடைய முக்கியத்துவம். சங்கீதம் 50:17, சிச்சையினை பகைத்து. சிச்சையை பகைத்தல், ஒரு சிலருக்கு கண்டிப்பு பிடிக்கவே பிடிக்காது, கண்டிக்கிற ஆளை பிடிக்கவே பிடிக்காது. உன்னை எவன் கண்டிக்கிறானோ அவன் தான் உண்மையா நேசிக்கிறான் அர்த்தம். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைய என்ன செய்யறான், சிட்சிக்கிறான். தகப்பன் சிட்சியாத புத்திரன். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறீங்களா? அப்ப நீ சிட்சியை வெறுக்கிற, கண்டிப்ப நீ விரும்பணும். மாடு நுகத்துக்குள்ளேயே இருந்தாதான் அது பிரயோஜனம். நுகத்துல உட்படலைன்னா அது காட்டு மாடு மாதிரி இருக்கும். உங்களை சிட்சிக்கிறவங்களை நீ நேசிக்கிறீங்களா, பகைக்கிறீங்களா? இந்த ஆளு எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பான், எப்ப பார்த்தாலும் கண்டிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படின்னு நினைக்க கூடாது. சிச்சையை பகைக்கிறவன் யாரு? துன்மார்க்கன். அது துன்மார்க்கனுக்கு சொல்ல வார்த்தை தானே, அப்படித்தானே? அதுக்கு மேல உள்ள வசனத்துக்கு மேல உள்ள வசனம், தேவன் துன்மார்க்கனை நோக்கி. அப்படி இருக்கா? தேவன் துன்மார்க்கன். நீ சிச்சையை பகைத்தன, நீ யாரு? துன்மார்க்கன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் தான் சொல்றேன். சிட்சிக்கிறவங்களை பார்த்து நீங்க வந்து வெறுக்க கூடாது. கண்டிப்பு எங்க இருக்கோ அங்க அன்பு இருக்கும்.
தமிழ்ல சொல்லுவான், அடிக்கிற கைதான் என்ன செய்யுமா? அணைக்கும். சிட்சிக்கிறவன் தான் உன்னை நேசிக்கிறான் அர்த்தம். உன்னை சிட்சிக்கல அப்படின்னா அவன் உன்னை நேசிக்கல, உன்னை கலத்தி விட்டான்னு அர்த்தம். நீங்கள் சிட்சிக்கப்படாதிருந்தால் நீங்கள் வேசியின் பிள்ளைகளா இருப்பீர்கள். நீ இந்த சபையின் பிள்ளையா இருந்தா நீ சிட்சிக்கப்படணும். சரி, ஒரு ஊழியக்காரன் எப்படி விசுவாசியை சிட்சிப்பது? தகப்பன் வந்து நாள் அடி வெளுத்துடலாம்னு வச்சிருக்காங்க. ஒரு ஊழியக்காரன் எப்படி விசுவாசியை சிட்சிப்பது? முழிக்காதீங்க, கரெக்டா சொல்லுங்க. போதக சிட்சையே, போதக சிட்சையே ஜீவ வழி. இந்த பாஸ்டர் எப்படி பேசுறாரு, ரொம்ப டஃபா பேசுறாரு, சாபம் போடுற மாதிரி பேசுறாரு. சாபம் போடுறது இல்ல, சாபம் நான் போடுறது என்ன போடுறது? இத மாறினா உனக்கு இப்படி கத்திர இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ரெண்டு மலையை காட்டினார். இந்த மலையில நின்று சொன்னா அது என்னது? சாபம். அது சாபமலை. இன்னொரு மலையில நின்று சொன்னா அது என்னது? ஆசீர்வாதம். அப்படிதான் பேசினார். பைபிள்ல சாபமலை இருக்கு, நாசமலை இருக்கு. நாசமலைன்னு ஒரு மலை இருக்கு. அதனால நீங்க வந்து கண்டிக்கிறாங்கன்னா நீங்க கண்டிக்கிறத பகைக்க கூடாது, ஏத்துக்கணும். ஸ்தோத்ராம். நீதிமான், நீதிமான் என்னை தயவாய் குட்டும். தயவாய் குட்டினா அது எப்படி? இந்த பேப்பர்ல அடிச்ச மாதிரி தான் இருக்கும். பேப்பரை வச்சு ஒருத்தன் அடிச்சா என்ன பிரயோஜனம்? நீதிமான் என்ன என்ன செய்யட்டும்? குட்டட்டும். அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? என்னைய போல இருக்கு. அப்படின்னா நேர்தான் பாட்டில தலையில உடைக்கிற மாதிரி. என்ன பாட்டில வச்சு தலையில அடிச்சு உடைச்சாதான் தலையில எப்படி வரும், என்ன வரும், என்ன வரும்? அப்படித்தானே. இது சும்மா இந்த பிள்ளைகளுக்கு அழும்போது இந்த பாரு அண்ணன் அடிச்சிட்டாரு டப்பு டப்புன்னு அடிப்பாங்க, அப்படி ஏமாத்துற வேலை இல்ல. போதக சிச்சை ஜீவ வழி. அந்த வசனம் கேட்கும் போதே ஆபரேஷன் நடந்துடணும். வசனம் கேட்கும் போதே எது நடக்கணும்? ஆபரேஷன். எவ்ரேயர் 2 பாருங்க, சாரி எவ்ரேயர் 4:12 வார்த்தை வந்துட்டு இருக்கும் போதே என்ன நடக்கும் பாரு. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அது வரும்போதே ஆபரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். கூட்டம் முடிஞ்சு போகும்போது நீ ஆபரேஷன் முடிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு போயிடணும், தெளிவாகி போயிடணும், சுகமாகி. அதனாலதான் யோவான் 15:3 இயேசு என்ன சொன்னாரு, இப்ப நீ கேட்ட உபதேசத்துல இப்பமே நீ என்ன ஆயிட்ட? சுத்தமாயிட்டேன்னு சொல்ற. பிரசங்கம் கேட்டு இருக்கும் போதே கிளியர், சுத்திரி போட்டு நடத்தி முழங்கால் போட்டு அறிக்கை செஞ்சுதான் இல்ல, கேட்கும் போதே உனக்கு பாயிண்ட் வரணும். ஆஹோ, நம்ம தானோ யாக்கோவ பகிச்சிட்டோமோ, மத்தவங்க ஆசீர்விக்கப்பட்ட நமக்கு என்ன? நம்மளுக்கு அத்தனை ஆசீர்விக்கும் போது ஆசீர்விப்பாரு, ஏன் அதை பார்த்து நம்ம பகிச்சுக்கிட்டோம் அவங்களெல்லாம்? அப்படி நம்ம செஞ்சிருக்க கூடாதோ? யோசிப்பையா நம்ம பகைக்கணும்? தகப்ப நேசிக்கிறானா அவன் அவனுக்கு அவன் உண்மையா இருக்கிறான், நம்ம சரியில்லை, நம்மள மத்தவங்க நேசிக்கலன்னு நம்ம ஏன் பகைக்கணும்? என்னைக்கோ நடந்துச்சு, சரி போறான், அவன் அவன் செய்த கிரியை அவன் அவன் செய்யறான், அதுக்கு போறான். கத்திரவனை நியாயந்து இருக்கட்டும், ரைட் போ. ஏன் நீ அம்னனை போல பகிக்கிறோம்? நம்ம இனிமே அன்ப அம்னனை போல நினைச்ச கூடாது, உள்ள வச்சுக்கிட அப்சலோ போல உள்ள வச்சுக்க கூடாது. இப்படி நீ கேட்கும் போதே கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும். பாசிங்க 15:3 யோவான், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இப்பொழுதே கூட்ட முடியறதுக்குள்ளேயே உனக்குள்ள டேனிங் பாயிண்ட் வந்துடணும். ஆண்டவரே சரியில்லை சுவாமி, நான் அப்படி செஞ்சிட்டேனே, நீதியை பகிச்சிட்டேனே, இதானே சரி, நான் ஏன் இப்படி அநியாயமா செஞ்சிட்டேன், நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, நான் சிச்சையை பகிச்சிட்டேனே, என்னைய கண்டிச்சாங்களே, நான் இன்னைக்கு யாருமே என்னை கண்டிக்கல, என்னை கண்டுக்காம விட்டுட்டாங்க, நான் இப்ப காட்டுக்கழுதையை போல மாறிட்டேனே, தவறுதான் சுவாமி, என்னை கண்டிக்கிறதுக்கு தகப்பன் இல்லையே, என்னை கண்டிக்கிறதுக்கு தாய் இல்லையே. யோசிச்சு பாருங்க, உன்னைய கண்டிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், எப்பவுமே நீங்க லீடரா மாறாதீங்க. லீடரா மாறினீங்க அப்படின்னா உங்களை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. நீங்க தொண்டனா இருக்கிற வரைக்கும் தான் என்னது உங்களுக்கு கண்டிப்பு. நீ தகப்பனான பிறகு உன்னை யார் கண்டிக்க முடியும்? பிள்ளையதான் நீ தான் கண்டிக்கிறவனா மாறுற. அதை விட மற்றவங்க நம்மளை கண்டிக்கிற லெவல்லையே நம்முடைய வாழ்க்கை ஓடி முடிஞ்சா என்னது நல்லது. ஏன்னா அப்பப்ப நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு அர்த்தம்.
சிக்ஷையை பகைக்காதீங்க. 120 சங்கீதம் 6 வசனம், 120:6. சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்மா குடியிருந்ததும் போதும். இவங்க பகைக்கிறது எதை? சமாதானத்தை. ஐக்கியமே பட மாட்டாங்க இவங்க, அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. ஐக்கியத்தை பத்திலாம் இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ராபோஜனம் எடுப்பாங்க, ராபோஜனம் எடுப்பாங்க, காணிக்க கொடுப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனா இவங்களுடைய ஆத்மா எதை பகைக்குது? ஒரு மனதையும் சமாதானத்தையும் பகைக்குது. சமாதானத்தை விரும்புறதில்ல. பேசி பேசி சண்டை போடுவதை பார்க்கலாம், பேசாமல் இருப்பது நலம். அப்படிதானே வாசிங்க. எங்க இருக்கு? எங்க இருக்கு? பைபிள் இருக்குது. நீங்க நீதிமொழியில தேடுறீங்க எல்லாரும். வாசிங்க பாக்கலாம். சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே நலம். இந்த இன்டர்பிரேஷன் நான் அந்த வசனமா சொன்னேன், பேசி பேசி சண்டை போடுவதை பார்க்கலாம், பேசாமல் இருப்பது நலம். இது நீதிமொழிகள் 32:1. நீங்க வேகமா பைபிள் போரட்டினாலதான் சரி தேடுங்கன்னு சொன்ன. இப்ப அநேகர் சமாதானத்தை என்ன செய்யறாங்க? பகைக்கிறாங்க. ஒப்புரவாகுதல் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இல்ல. சமாதானத்தை பகைக்கிற, சமாதானத்தை பகைக்க கூடாது. ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா நீ உடனே என்ன செய்யணும்? டக்குன்னு தாழ்த்திரணும், ஒப்புரவாயிடணும். இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை நீ சமாதானத்துக்காக என்ன செய்யணும்? பயன்படுத்து. இதோட உனக்கு கிளியர் ஆயிருக்கும். இந்த மெக்கா மதினா போறாங்க பாத்தீங்களா, புனித பயணம் ஹஜ். அவங்க எல்லாம் போகும்போது என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் ஒப்புரவாயிட்டு தான் போறான். வந்தால் சரி, இல்லாவிட்டா அப்படியே ஓட்ட முடிஞ்சா போட்டுன்னு சொல்லி. நம்ம அப்படி சமாதானம் பண்றோமா? உங்களுக்கு சமாதானம் உண்டாகுதா? சரி, 5 கூட்டம், 6 கூட்டம் வந்தாச்சு, யாராவது போய் யார்ட்டையாவது ஒப்புறம் வாங்கிங்களா சொல்லுங்க. 5 கூட்டம் முடிஞ்சிருச்சு இல்லையா? யாராவது இந்த 5 கூட்டத்தில் தொடப்பட்டு யாராவது போய் யார்ட்டையாவது மன்னிப்பு கேட்டீங்களா, ஒப்புறம் ஆயிட்டீங்களா? நடக்கல பாத்தீங்களா? நீங்க நம்ம எல்லாருமே யாரு? சமாதானத்தை பகைக்கிறவர்கள். 10 கூட்டம் முடிஞ்ச பிறகு போலான்னு வச்சியோ, இல்ல ராபோஜத்துல உட்காரும்போது சோத்திர சோத்திரம் சொல்லிடலாம்னு நினைக்கிறியோ? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் சண்டையெல்லாம் போடுறதில்ல, பார்த்தா தோத்திரம் பண்ணுவேன், தோத்திரம் பண்ணுவேன், அதெல்லாம் தோத்திரம் பண்ணுவேன். ஆனா தோத்திரம் பண்றது எதுக்கு? ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஆனா உண்மையான அன்பு இல்ல. யுவதாஸ் வந்து முத்தம் கொடுத்தது கூட நல்லா தான் கொடுத்தான், ஸ்ட்ராங்கா தான் கொடுத்தான். ஆனா எது கொடுத்தான்? ஆளை காட்டி கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சான்? கொடுத்தான். நீங்க அப்படி செய்யக்கூடாது. சமாதானம், ஒரு சிலர் சமாதானம், நாங்க நல்லா தான் இருக்கோம், வீட்டுக்கு போய் கேளுங்க, புருஷன் மனைவி சண்டை போட்டிருப்பாங்க என்னன்னு கேட்டா நல்லா தான் இருக்கும். அது ஒரு குரூப் இருக்கு. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாயை பூசுகிறார்கள். அது உள்ள எப்படி இருக்கு? நொதிக்கிற ரணம். வாசிங்க இந்த வசனம். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். வாசிங்க. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். மேல் பூச்சாய் குணமாக்கி வச்சிருக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு? ஏசாயா 1:6 அது வீக்கம் சீல் ரணம் 1:6. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஆனா மூடி மூடி வச்சுக்க வேண்டிதான். எனக்கு நான் விசுவாசத்துக்குள்ள வந்த புதுசுல ஒரு கட்டி வந்தது. அந்த கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. பெருசாகி கடைசியில் நான் என்ன பண்ணிட்டேன், அது வலிக்கும் போதெல்லாம் தடவி கொடுத்து தடவி கொடுத்து தடவி கொடுத்து அந்த பாயிண்ட் நெஞ்சிருச்சு, மூடிடுச்சு. தெரியுமில்ல, கட்டியில ஒரு முளை இருக்கும், நுனி,
அது நான் வலிக்கும் போதெல்லாம் சோத்திரம் 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 தடவி கடைசியில் அது என்ன ஆகி போச்சு, மூடிடுச்சு. கடைசியில் கட்டி பயங்கர பெருசாகி நான் பட்ட பாடு இருக்கே தெய்வீக சுகத்தில், அப்பதான் புதுசு. பயங்கர கஷ்டப்பட்டேன். ஒரு உள்ளங்கை அளவு பெருசாயிச்சு அந்த கட்டி. உடச்சி விட்டு ஒரு நாள் நான் உட்கார்ந்தது உடச்சி அந்த சீல் வடிஞ்சு நான் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு உடைக்கிறேன் கட்டிய கண்ணை மூடிட்டு. அது வழிஞ்சு வீடெல்லாம் வழிஞ்சு தண்ணி போற வழியா எங்க போகுது, வெளியே போச்சு. அது சீல் பிதுக்கப்படாமலே உள்ளே இருந்துச்சு. இது போல உங்களுக்குள்ள இருக்கா சமாதானம், சமாதானம் சொல்லுவீங்க, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், வேற என்ன பண்றது, கல்யாணம் கட்டியாச்சு, சாகுற வரைக்கும் இந்த ஆளோட தான் இருக்கணும், சோத்திரம் சோத்திரம் நல்லதான் இருக்கும்பா சார், சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம். ஒரு சார் சொல்றாரு, வந்து இதோட ஒரு 10-15 பாஸ்ட் இந்த பிரச்சனை சொல்லியாச்சுங்க, ஐயோ கேவலமா இருக்குங்க. ஏன்னா எல்லா பாஸ்டும் இதே பஞ்சாயத்து தான், வீட்டில் சண்டை பிரச்சனை சண்டை பிரச்சனை சண்டை பிரச்சனை. அதனால இப்போ எப்படி இருக்கீங்க, ஒரே வார்த்தை என்னது, முந்தி வந்து பிரச்சனை பிரச்சனை பேசணும், இப்போ பிரச்சனை இருக்கானா, இப்போ நாங்கள் எப்படி பேசுகிறோம், நல்லா இருக்கோம், முடிஞ்சு போச்சு. நல்லா கட்டிய பெருசாக்கி நொதிக்கிற ரணத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு நாள் பிச்சுக்கும். சமாதானத்தை பகைக்க வேண்டாம். இந்த கூட்டங்கள் நிமித்தமாகுவது ஒருவரை ஒருவர் போய் என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்க. சமாதானத்தை நீங்க திருப்பி திருப்பி கெடுத்துக்கிட்டே இருக்க வேண்டாம். சங்கீதம் 129:5. சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சியோனை பகைத்தல், இது ரெண்டு அர்த்தத்தை சொல்லுது. ஊழியர்களை பகைத்தல், அடுத்து ஊழியங்களை பகைத்தல். நமக்குள்ள ஒரு சிலரை நேசிப்போம், ஒரு சில ஊழியக்காரங்களை, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாலரா அடிக்கிற ஆளுங்களை நேசிப்பாங்க. இவங்களை கண்டிக்கிறவங்க, இவங்க செஞ்ச தப்ப சுட்டி காட்டுறவங்க, அப்படிப்பட்டவங்களெல்லாம் இவங்களுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. சியோனை பகைத்தல், நீங்க இப்படி செய்யக்கூடாதுமா, இப்படி செய்யக்கூடாது ஐயா, தம்பி நீ இப்படி பண்ணாத, அவ்வளவுதான், ஓடியே போடுவான். அப்படி பண்ணக்கூடாது. சியோனை நீ என்ன செய்யக்கூடாது, பகைக்க கூடாது. ஊழியக்காரங்களை பகைக்காதீங்க, அதே நேரத்தில் ஊழியக்காரங்களை நேசிக்காதீங்க. இது எப்படி, இந்த கான்செப்ட் எப்படி, ஊழியக்காரனை பகைக்காதே, ஊழியக்காரனை நேசிக்காதே. நேசித்தல்ங்கிறது சும்மா மரியாதைக்குரிய நேசம். அவங்க போன உடனே அவங்க பின்னாலேயே போறது, ஒரு இடத்துல இப்படி தான், ஒரு அக்கா டிரான்ஸ்ஃபர், ஒரு பெரிய சிஸ்டர் டிரான்ஸ்ஃபர். நான் தான் அப்ப புதுசா போயிருக்கேன், போய் 2வது வாரத்தில் அந்த சிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஒருத்தர் எந்திரிச்சு சாட்சி நேரம், ஒரு பிரதர் எந்திரிச்சு சாட்சி சொன்னாரு, நானும் சரி ஏதோ வியாதிப்பட்டிருப்பான் போட்டு இருக்கு, சோமா இருக்கான், புது ஆளு, நம்மளும் புதுசுன்னு சொல்லிட்டு நானும் உட்கார்ந்துருக்கேன். சாட்சி என்னடா, தான் சாட்சி ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா, ஐயோ அந்த அக்கா தாய் மாதிரி போயே போயிட்டாங்களேன்னு மைக்கில் நின்று அழுகுறான் அழுகுறான் அழுகுறான். நான் பார்த்தேன், என்னடா இது, வித்தியாசமான சபையா இருக்க, சரின்னு சொல்லி விட்டேன். அடுத்த ஆள் எந்திரிச்சு கத்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த அக்கா போயிட்டாங்க, நோனால நான் சொன்னேன், ஹலோ உட்காரு, செத்து போலையே, உயிரோட இருக்காங்க, செத்து போனாலும் இப்படி அழுது அழுது சாட்சி சொல்லுவான். அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்காங்க, அதுக்கு அழுகுற, போய் உட்காரியா, இனிமே எவனும் எழும்பாத சாட்சிக்குன்னு உட்காரு உட்காரு. அவங்க ஒன்றும் செத்து போல, தேவ சித்தப்படி நினைஞ்சிருக்காங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க பின்னாலேயே போயிடுறது, அவங்க இல்லைன்னா கோயிலுக்கு வர்றதில்ல. அப்படிலாம் நீ இருக்கக்கூடாது. நான் தான் சொல்றேன், சியோனை நீ பகைக்காத, சியோனை அதிகமா நேசியாத, நேசிக்காத. ஊழியக்காரங்களை வந்து நீங்க வந்து ஊழியக்காரர்களாகவே பார்க்கணும், அந்த ஸ்தானத்திலேயே தான் நிப்பாட்டணும். அடுத்த ஸ்தானத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது, உடனே எங்க அக்கா மாதிரியே இருக்கீங்க, எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிற ஊழிய, ஏதாவது ஊழியக்காரங்க உங்களை பார்த்து எங்க அக்கா மாதிரி இருக்கா அண்ணன் மாதிரி இருக்குன்னா அவன் வஞ்சிக்கிறான்னு புரிஞ்சுக்க, ஏமாத்துக்காரன்னு புரிஞ்சுக்க. அந்த பிளேட்டே போடக்கூடாது. அந்த பிளேட்டே என்னது, தவறான கணிப்பு. விசுவாசிகளை பார்த்த உடனே எங்க அக்கா மாதிரி இருக்கு, எங்க அண்ணன் மாதிரி இருக்கு, உடனே அவங்க வீட்டில் போய் உட்காந்து காஃபி குடிக்கிறது, சோறு சாப்பிடுறது, மற்றவங்களாம் யாரு, பிசாஸ் மாதிரியா இருக்கு. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், அப்படிலாம் நீங்க பழகக்கூடாது. ஊழியக்காரன் வந்து ஊழியக்காரனுடைய நிழல்ல நீ இருக்கலாம், அது முள்ளு மரம், நீ சாஞ்சி என்ன செய்யும், குத்தும்.
காட்டு மரங்களுக்குள்ளே கெச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். காட்டு மரத்துக்குள்ள கிச்சிலி மரம், கிச்சிலி மரம் ஏசு, காட்டு மரம் ஊழியக்கார. இந்த காட்டு நீ அதுல என்ன செய்யலாம், கனியை புசிக்கலாம், நிழலில் தங்கலாம், மரத்தில் சாய்ந்தால் குத்தும். வாசி உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம், நான் வசனம் தான் சொல்றேன். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஊழியக்காரன் கனியை பறிச்சுக்கலாம், நல்ல சுபாவங்களை நீ கத்துக்கலாம், பிரேயர் லைஃபை பயன்படுத்திக்கலாம், உபதேசத்தை கேட்டுக்கலாம், அவனுடைய ஜபத்தின் மூலமா நீ விடுதலை என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம், அவனுடைய ஜபத்தில் அந்த நிழல்ல நீ என்ன செய்யலாம் தங்கலாம், அவ்வளவுதான். இல்ல அப்படி நான் போய் சாஞ்சிக்குவேன் அப்படின்னா முள்ளுதான் குத்தோ. ஊழியக்காரங்க ஒரு சிலர் எல்லாம் ஊழியக்காரங்களில் ஒரு சிலர் நேசிப்பாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள், அப்படிதான் நீங்க பரந்த மனப்பான்மையில தான் என்ன செய்யணும் செயல்படணும். சியோனை பகைத்தால், அடுத்து சியோனை பகைத்தல்னா ஊழியத்தை வெறுப்பது. ஒரு சிலர் வந்து தாம் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, சியோனை பகைக்கிறாங்க. இது பயங்கரமான ஊழியம், அது ரொம்ப டஃப், ரொம்ப கஷ்டம், அப்படி பண்றாங்களா, எப்படி பண்றாங்களா, அப்படி நடத்துறாங்களா, எப்படி நடத்துறாங்களா, ஏன் உன் பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்து பாரு எப்படி நடத்துறான்னு பாரு, அவனு இதை விட மோசமால நடத்துறான் ஊழியத்துல உலகத்துல யோசிச்சுப்பாரு உலகத்துல எப்படி. இப்போ ஊழியத்தை நீ ஏன் பகைக்கிற, அது இயேசு ஏற்படுத்தின ஊழியம், அப்போ சொல்ல ஊழியம், அவருக்கு தெரியாதா ஊழியத்தில் கஷ்டம் இருக்குன்னு, தெரியுமா தெரியாதா? நல்ல விசுவாசினா வீட்டில் ஒரு பிள்ளையாவது ஊழியத்து கொடுத்துருக்கணும். அவர் நல்ல விசுவாசின்னு சொன்னா தன்னுடைய வீட்டில் ஒரு பிள்ளையாவது எது கொடுத்துருக்கணும், ஊழியத்துக்கு கொடுத்துருக்கணும். சரி எனக்கு ஒரே பிள்ளை தான் என்ன பண்றது, அதையும் நீ பலிபடத்தில் வச்சிருக்கணும். அதான் உபதேசம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வீட்டில் நான் இருக்கும்போது ரெண்டாவது பையன் போனான், அதே வருஷம் அடுத்து அடுத்த வருஷம் நான் தான் இருந்தேன், மூத்த பையன் போயிட்டான், அதுக்கு அடுத்த வருஷமும் நான் தான் இருந்தேன், அந்த வீட்டிலேருந்து அந்த அந்த பெண் பிள்ளையும் போயிடுச்சு, மூணு பிள்ளைகளையும் நெஞ்சிருச்சு ஒழிந்து போயிடுச்சு. ஏன் அந்த அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நீங்க சொல்ல தெரியாதா, யோசிச்சு பாருங்க. இப்படி எத்தனையோ வீடுகள். அதே மாதிரி முதல்ல ஒரு பையன் வந்தான் ஒரு வீட்டில், அடுத்து ஒரு பொண்ணு வந்துச்சு, அடுத்து அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. இப்படிலாம் கத்திற்காக சேவைக்காக அவங்க எல்லாம் சீவனை பகைக்க வச்சுறாங்க, சீவனை என்ன செய்யறாங்க நேசிக்கிறாங்க. உலகத்துல கல்யாணத்தை கட்டிக்கிட்டு நீ இப்ப அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு நீ அலையிறதுக்கு, அவனுக்கு செலவழிச்சுக்கிட்டு பின்னால ரோட் ரோடா அலையிறதுக்கு ஊழியத்துக்கு போனா ரொம்ப நல்லது. என்ன ஊழியத்துக்கு கேன்வாஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்றேன். சியோனை நீ பகைத்தால் நீ ஊழியத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன். அதான் பாஸ்டர் வில்சன் அன்னைக்கு சொன்னார் பாளையங்கோட்டையில, ஒரு அவிசுவாசி தன்னுடைய பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்புறதுல என்ன செய்யறான், ஒரு மற்ற மார்க்கங்கள்ல இருக்கிறவங்க இந்துக்கள் கூட தன் பிள்ளைகளை கத்துடைய ஊழியம் சேவையா போட்டோம் அப்படின்னு சொல்றான். ஓரளவு விசுவாசி அவன் என்ன செய்யறான், பாதி கொடுக்கிறான் பாதியே யோசிக்கிறான். ஆனா நல்ல விசுவாசி சுத்தமா ஊழியனாலே மிரண்டு ஓடுறான், ஊழியத்துக்கு தன் பிள்ளைகளை என்ன செய்யறதில்ல கொடுக்கறதே இல்ல. அப்படி செய்யக்கூடாது. கேரளால ஒரு பிள்ளை ஊழியத்தில் இருந்தா, அவ தங்கச்சி ஊழியத்துக்கு வர்றா, இவ போய் அக்காட்ட, அவ ஏற்கனவே ஊழியத்துக்கு போறாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஊழியத்துக்கு போகணும். இப்ப வந்த இடத்துல ஊழியத்தில் இருக்கிற அக்காட்ட சொன்னா, நான் இப்ப இந்த வருஷம் ஊழியத்துக்கு இறங்க போறேன். ஊழியத்துக்கா, என்னைய கேட்காம நீ எப்படி வரலாம், நான் வந்து மாட்டிக்கிட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டு இருக்கேன். யாரு சொன்னது, அம்மாவை கூப்பிடு, நான் உன்னை அனுப்புறதுக்கு ஒத்துக்க மாட்டேன். யாரு, அக்கா, ஊழியத்தில் இருக்கிற அக்கா. உடனே அந்த பிள்ளை பயந்து போயிட்டா, பாஸ்டருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. பாஸ்டர் கூப்பிட்டாரு, என்னமா நீ ஃபார்ம் வாங்கி கொடுக்கலையான்னு, இல்லை எங்கள் அக்கா இப்படி சொல்லிட்டாங்க. அப்படியா, சரி. உடனே அக்காவை கூப்பிடுனாரு, அக்கா வந்துச்சு,
போய் பெட்டி எடுத்துட்டு வந்தார். என்னதுங்க பெட்டி எடுத்துட்டு வந்தார், எடுத்துட்டு வா. அதுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பாச என்ன பாச, பெட்டி எடுத்துட்டு வா, எதுக்கு பாச, டிரான்ஸ்ஃபரா, ஆஹ வீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர், உனக்கு ஓடு வீட்டுக்கு ஓடு, பெட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடு. அழுதுச்சு, உனக்கு ஊழியமே கிடையாது, என்னைக்கு ஊழியத்துக்கு வர்ற ஆளு ஊழியத்துக்கு வராதுன்னு சொன்னியோ அன்னைக்கு அன்னைக்கு உன் ஊழியம் முடிஞ்சு போச்சு. நீ போ, உன் தங்கச்சி நாங்க ஊழியத்துக்கு எடுக்க போறோம், ஏன்னா அவ ஊழியம் செய்யணும்னு நினைச்சா ஆசைப்படுற, ஊழியத்துக்கு அஞ்சை உள்ளவங்க வருத்தம். நீ இங்க இருந்துட்டு குழப்படி பண்றாலும் எங்க கிளப்ப, ஓடு வீட்டுக்கு ஓடு, உனக்கு இனிமே இந்த ஊழியம் செய்யாது. சீயோனை பகைக்கிறாயா, ஊழியத்தை பகைக்கிறாயா, யோசிச்சு பார். நீதிமொழிகள் 13:24. இப்ப நான் முக்கியமான சப்ஜெக்டுக்கு வர்றான். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், பிள்ளைய கண்டித்து வளர்க்காதவன் தன் பிள்ளைய என்ன செய்யறான், பகைக்கிறான். பிள்ளைங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பிள்ளைகளை நீங்க வந்து கரெக்டா கொண்டு வரணும். அது சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ, அறிவுள்ள பிள்ளையோ அறிவில்லாத பிள்ளையோ, அழகான பிள்ளையோ அழகில்லாத பிள்ளையோ, உன் பிள்ளைதான். அதை பத்தி உத்தரவாதம் தேவன் யார்ட்டதான் கேப்பாரு, அவன்கிட்ட கேப்பாரு. அந்த பிள்ளைகளை கரெக்டா கொண்டு வரணும். பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அது பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ, வயசு கம்மியோ கூடையோ, கரெக்டா நீ வளர்க்கணும், கோடு போட்ட மாதிரி வளர்க்கணும் பிள்ளைய. முழு பொறுப்பு உனக்கு தான், சும்மா இஷ்டத்துக்கு வளர்த்துக்கிட்டு அது ஒரு இடத்துல உட்காராது. ஜப நேரத்தில் தான் அழும், ஜப நேரத்தில் தான் சாப்பாடு கேட்கும், ஜப நேரத்தில் தான் வம்பு பண்ணும். நீங்க வந்து அழகாக பிள்ளைகளை வளர்க்க தெரியணும். அவன் கேட்கிறான் பாருங்க, மனோவா அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நான் நடத்த வேண்டும் சொல்லுங்க, நான் அப்படியே என்ன செய்யறேன், வளர்க்கிறேன் நடத்துறேன். அவனை பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதில் அவன் என்ன செய்ய மாட்டான், அதே விடாது. பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அப்படி உன் பிள்ளைய கண்டிக்கலன்னா உன் பிள்ளைய என்ன செய்யற, பகைக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா வளர்க்கணும், எப்படி பேசணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், வீட்டுக்கு யார் வந்தா என்ன செய்யணும், எப்படி பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, யாருக்கிட்ட போகக்கூடாது, யாருக்கிட்ட பேசலாம், யாருக்கிட்ட காசு வாங்கக்கூடாது, யாருக்கிட்ட காசு வாங்கலாம், அதெல்லாம் நீங்க கரெக்டா சொல்லி கொடுக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் போய் காசு கேட்கும் பார்த்துருக்கீங்களா சில பிள்ளைங்க, அது அந்த பேரண்ட்ஸ் வந்து சரியா வளர்க்கல. வந்த உடனே தாத்தாட்ட காசு வாங்க காசு வாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பான். அது வந்த வீட்டில் வந்த சொந்தக்காரன்டையும் காசு கேட்கும், அப்பா கூட வேலை பார்க்குறவண்டையும் காசு கேட்கும். ஏன்னா இப்படி தானே வளர்த்துருக்க. நீ தமிழில் சொல்லுவான், முருங்கையை முறிச்சு வளரு. அதுபோல உன் பிள்ளைய கரெக்டாக நீ வளர்க்கணும். வளர்த்தீங்கன்னா ஒரு அருமையான எருசலேமை உருவாக்குகிறாய், இல்லாவிட்டால் அருமையான சியோனை உருவாக்குகிறாய். நீங்க இஷ்டத்துக்கு வளர்க்கக்கூடாது. நான் சொல்றது ஒரு சிலருக்குலாம் ரொம்ப கஷ்டம், நேற்றுலாம் ரொம்ப சொல்லிட்டேன், ஓவர் டோஸ். நான் அதை உண்மையாக சொல்றேன், சில வீடுகளில் பிள்ளைகளுக்கு இந்த டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதே கணக்குலக்கு இல்லாத காசு, உண்மை தானே. நீ காணிக்கு கூட 1000 ரூபா கொடுக்க மாட்டேங்கிற, ஆனால் நீ உன் பிள்ளைக்கு பொம்மை மட்டும் 1000 ரூபாய்க்கு என்ன செய்யற, மாசத்துக்கு வாங்கி கொடுக்குற. பொம்மை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனா அதை வேஸ்ட் ஆக்குறத பார்த்து திருப்பியும் அடுத்த நாள் என்னது வேஸ்ட் தான் ஆகுறான். வேஸ்டே ஆகாத மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்துரு. நீங்க ரொம்ப வீணாக்குறீங்க, பணத்தை வீணாக்குறீங்க ரொம்ப. பிள்ளைகள் விஷயத்துல ட்ரெஸ் பாருங்க, அவங்க போடுற ட்ரெஸ் சிபிஎம் ஸ்டைலே கிடையாது. தம் பிள்ளைகளுக்கு இவங்க காலத்துல இப்படி எல்லாம் கொடுத்துனாங்களா, கொடுத்த முடியலன்னு வருத்தத்துல இப்படி பண்றாங்களான்னு தெரியல. போட்டு அதுக்கு இந்த என்ன ஃபேஷன் ஷோல வர்ற மாதிரி தான் 3ஆம் கிளாஸ்லயே ட்ரெஸ் பண்ணி விட்டா திருப்பி அது 4ஆம் கிளாஸ்ல அதை தான் போடும், 7ஆம் கிளாஸ்ல அப்படி தான் போடும். காலேஜ் வரும்போது அவ ஃபேஷன் ஷோக்கு போயிடுவா. நீங்க நம்ம அப்படி போடக்கூட, பெண்டிகாஸ்ட் ஸ்டைல்லே வளர்க்கணும் பிள்ளைய. சின்ன வயசுலயே அந்த எருசலேம் சியோன் அதை நீ போதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஊழியத்தின் அந்த இதை இணைஞ்சுக்கிட்டு இருக்கணும், அதுதான் ஊட்டிக்கிட்டே இருக்கணும். நீ அந்த தாழ்மை
பாடுபடுதல், ஊழியர்களோடு கீழ்ப்படிதல், இப்படி நீங்க அழகாக பிள்ளைகளை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரணும். அப்போ அது ஒண்ணு கல்யாணம் கட்டி போனாலும் நல்ல ஒரு விசுவாசியா நிற்கும், ஊழியத்துக்கு போனாலும் நல்லா ஷைன் பண்ணும். இல்லைன்னா ஊழியத்தில் வந்துட்டு இங்கே குழம்பிக்கிட்டே கிடக்கும், கல்யாணம் கட்டி கொடுத்தா உனக்கு சிலுவையிலும் பெரிய சிலுவையா இருக்கும். அதனால நம் பிள்ளைகளை பகைக்கிறோம் சொல்லியிருக்கேன். எப்படி பகைக்கிறோம்? சரியா வளர்க்காதனால பகைக்கிறோம். சரியா வள சின்ன பிள்ளைகளை கூட அழகா ட்ரைனிங். நீங்க பாருங்க, இந்த கூத்தாடிங்க பிள்ளைங்களை எப்படி கண்ட்ரோல் எப்படி வளர்ச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த ரோட்ல வந்து அந்த பிள்ளைங்க என்ன ட்ரைனிங் கொடுத்து அது கம்புல ஏறி போகுது பாத்தீங்களா? நான் ஒரு நாள் என் ஊருக்கா சென்னையில் சிஸ்டர்ஸை கூப்பிட்டு விட்டேன். ஃபெய்த்தம் வாசல்ல ஒருத்தன் வந்து டம் 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 டம்னு அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டான் இந்த ஒரு சைடு கதவுல. நான் எட்டி பார்த்தேன், என் ரூம் மாடி, நான் எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்தா அவன் ரெண்டு கம்பை நட்டி கயிறை கட்டிட்டான். எனக்கு புரிஞ்சு போச்சு இதுல ஏதோ இப்ப வேடிக்கை கேட்ட போறாரு. வித்தியாசமான ஒரு வேடிக்கை, உங்களுக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. உடனே நான் ஃபெய்த்தம்ல உள்ள சிஸ்டர்ஸ் எல்லாம் இங்க வந்து பாரு, எல்லாரையும் கூப்பிட்டு விட்டேன், வந்து பாரு. வேடிக்கைக்காக இல்ல, பிராக்டிஸ் எப்படி கொடுக்குறான் பாரு. அந்த பிள்ளை அந்த கயிறுல நடக்குது. நம்மால் ரோட்லயே ஒழுங்கா நடக்க மாட்டாங்க, கீழே வந்து காலை ஒடிச்சிட்டு ஜெவம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹீல்ஸ் மாட்டிக்கிட்டு படக்குன்னு போய் கால் புரண்டு ஒரு நாள் ஹீல்ஸ் போட்டு 9 மாசம் படுத்து விசுவாசி பொண்ணுங்க செருப்பு போட தெரியாம போட்டு அந்த பிள்ளை கயிறுல என்ன செஞ்சது நடக்குது, அழகாக நடக்குது. நடப்பீங்களா நீங்க? யாராவது நடந்துருவீங்களா? 10 அடி உயரத்தில் அழகாக கயிறுல நடந்து பேலன்ஸ் பண்ணி அங்க போச்சு. திரும்ப அந்த கயிறுல நடுவில் வந்து நின்றுட்டு ஆடுது பாருங்க. ஆட்டம் கிளையும் விழக்கூடாது, ஆடும் ஆட்டமும் நின்றக்கூடாது, சும்மா பயங்கரமான ஆட்டம். அதுக்கடுத்து செருப்பு போட்டு அதுல நடக்குது அதே கயிறுல. அதுக்கடுத்து பிளேட், சாப்பிடுற பிளேட்ல காலை வச்சு எதுல நடக்குது? அந்த கயிற்றுல நடக்குது. என்ன மாதிரி பிராக்டிஸ் கொடுத்துருக்கான்? அதுவும் பிள்ளை தானே. உன் பிள்ளையோட அது சும்மா வெறும் கஞ்சி தான் குடிக்குது. உன் பிள்ளையோ அது எப்படி குடிக்குது? அடம் பிடிச்சி நீ என்னெல்லாமோ வாங்கி கொடுத்துக்கிட்டு அதை சோறையே சாப்பிடாம வளர்த்து விட்டு காத்தாடி மாதிரி சுத்த விட்டுருக்க. அப்படிதானே, கரெக்ட் தானே? யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைங்க வெறும் கஞ்சியை குடிச்சிட்டு அது கண்டிஷன் அடி வெளுத்துருவானுங்க. அது அப்படியே வில்லு மாதிரி வளையுது. அது 5ல வளைச்சிட்டான், இது 50லயும் என்ன செய்யும்? அது வளையும். நம்ம சத்தியத்தில் வளர்க்குறோமா? சண்டே ஸ்கூல் வர போக மாட்டேங்குது என் பிள்ளை, சண்டே ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. நீ போகும்போது என் வீட்டுக்கு கூட்டு போற, நீ விட்டுட்டு போ. அது போகலன்னு சொன்ன உடனே இவன் கூட்டு போயிடுறானே. அதே மாதிரி நீ ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டிட்டு விட்டு வரியா, போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு கொண்டு போய் கேட்ல விட்டு புட்டு வந்துடுற. ஏன்னா காசு கட்டிருக்கல்ல, இதுக்கு நீ அப்படி செய்ய விட்டு போ. அப்படி உன்னை தாண்டி வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நீ வீட்டுல இருந்து எங்க கொண்டு வந்து விடணும்? அடிச்சு கொண்டு வந்து சண்டே ஸ்கூல்ல விட்டு போனோம். சரி வேணாம், இன்னைக்கு போற மாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே இவரு சப்போர்ட், அப்பா போக மாட்டேன்னு சொல்லிட்டான், விட்டுரு. ஏன் இவர் இப்படித்தான வளர்ந்தாரு, அவங்க அப்பா இப்படித்தான் வளர்ந்துருப்பான், அதனால இந்த புத்தி தான் அவனுக்கு இருக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஸ்கூல்லையும் இதே கேஸ் தான், ஒரு ஒரு பரீட்சை ஃபெயிலுங்க நம்ம பிள்ளைன்னு, அதெல்லாம் பரவாயில்ல, நீ ஒன்றும் கண்டிக்காத, விட்டுரு. திருப்பி எப்படி படிப்பாவன்? அடுத்த வருஷம் அடுத்த மாதம் மிட்டம்ல எதில் வருவான்? 3 பேப்பர் ஃபெயிலு, விட்டுரு. 10th வீட்டில் உட்காந்துருப்பான். அப்படிதானே, திருப்பி உன் பிள்ளை கஜினி முகமது தான், கஜினி தானே? 16 தரம் போர் போட்டு சண்டை போட்டு என்ன செய்யல, ஜெயிக்கல, எழுதிக்கிட்டே இருப்பான். வருஷம் வருஷம் அட்டம்ட்டு அரியரசு எழுதிக்கிட்டே இருப்பான். நீ அழகாக வளர்க்கணும். திருப்பி இல்லைன்னா உட்காந்து 3 வயசுலேயே ஜெவம் பண்ண வேண்டிதான். ஏசுவே கீழ்படியில அன்பு இல்லை, சால்மை இல்லை, எழுத்துட்டான், அடிச்சிட்டான், பிடிச்சிட்டான். கரெக்டா இருக்கணும். உன்னை பார்த்த உடனே உட்காருனா என்ன செய்யணும் அது? அதுக்காக பாசமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அன்பினுடைய பிரதிபலிப்பே என்னதுதான், கண்டிப்பு. அப்படிதான பைபிள் சொல்லுதே. நீதிமொழிகள் 29:10.
ரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். உத்தமனை பகைத்தல், உத்தமர்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஆவிக்குரியவங்களை ஒரு கூட்டம் பகைக்கும். நல்லா ஜெபிச்சா, ஆமா ஜெபிச்சிட்டான், ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டான், பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டான், கர்த்தருக்காக எதையாவது செஞ்சா அவங்களை நீங்க பகைக்க கூடாது. ரத்த பிரியர் உத்தமர்களை பகைக்கிறார். உத்தமனை, உத்தமன் சொன்னா பாவம் இல்லாதவன், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யான், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவம் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான், அப்பொழுது நான் உத்தமனாகி. பாவம் இல்லாத ஒரு ஜீவியத்தை மெயின்டைன் பண்ணணும் ட்ரை பண்றவன் தான் யாரு? உத்தமன். உத்தமனா இருந்தாதான் உனக்கு ஈசாக்கு உருவாவான். 99 வயதுல கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பேசினாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டே உத்தமனாயிரு. உத்தமர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள். கத்தரை நேசிக்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்காது, ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்கள பிடிக்காது, சபையிலேயே நல்லா ஜெபம் பண்றவனை பிடிக்காது, ஆனா லேட்டா வர்றவனை பிடிக்கும், பின்மாற்றக்காரனை பிடிக்கும், குறை சொல்றவனை பிடிக்கும், சண்டை போடுறவனை பிடிக்கும், தோல்வி உள்ளவனை பிடிக்கும், உன்னுடைய ஆவியோடு ஒத்து போறவனை பிடிக்கும், ஆனா ஆவிக்குரியவனை எனக்கு நினைச்சியாது பிடிக்காது. நல்லா ஜெபம் பண்றவனோட சேரமாட்டேன், ஊழியன் செய்கிறவனோட சேரமாட்டேன், அப்படித்தானே? உத்தமர்களை பகிக்கிறீங்களா? எபேசியர் 5:29, சொந்த மாம்சத்தை பகைத்தவன். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. சொந்த மாம்சத்தை பகைத்தல், சொந்த மாம்சம் என்ன? புருஷனை பகைத்தல், இல்லாவிட்டால் மனைவியை பகைத்தல், அதான் சொந்த மாம்சம். மனைவியை பிடிக்காது, புருஷனை பிடிக்காது, வேற யார பிடிக்க போது உனக்கு? வேற யார பிடிக்குது? புருஷனை பிடிக்கலையா? மனைவிய பிடிக்கல. அப்ப நீ சொந்த மாம்சத்தை என்ன செய்யற? பகைக்கிற. பைபிள் சொல்லுது சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லேன்னு. இங்க 1000 பேர் இருக்கானே சொந்த மாம்சத்தை பகைத்து. அடுத்து கடைசியாக 1 யோவான் 2:9, சகோதரனை பகைக்கிறவன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன், தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். சொல்லுங்க வாக்கலாம், 12 சொல்லலையா? என்னது? 11 சொல்லியிருக்கனா? கடைசியா கர்த்தரை பகைக்கிறவன். இதெல்லாம் முடியும் போது பைனல் பூர்ணம் வந்து யாரதான் பகைக்கிற? கர்த்தரை. 2:19:2 அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? கர்த்தரை பகைக்கிறவர்கள், இவங்களுக்கு உபதேசம் பிடிக்காது, பிரமாணம் பிடிக்காது, சபை பிடிக்காது, ஆண்டவர் மேல கூட கோபம், ஆண்டவர் மேல கூட வெறுப்பு. ஆமா, நான் ஜெபம் பண்ணிட்டேன், என்ன நடந்துச்சு? உபவாசம் எடுத்தேன், என்ன நடந்துச்சு? நல்லா, அவன் தான் நல்லா இருக்கான், நான் எவ்வளவோ ஜெபிச்சேன், இப்ப பகை யார் மேல வந்துருச்சு? தெய்வத்து மேலே வந்துருச்சு. வெறுப்பு, ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒரு வெறுப்பு, அதுதான் கர்த்தரை பகைத்தல். எல்லாரும் கண்களை மூடுவோம். சொல்லுங்க பாக்கலாம், 12 பகைய இருதயத்தில் எழுதியிருக்கீங்களா, பேப்பர் எழுதியிருக்கீங்களான்னு பாக்கலாம். இல்ல, நாங்க இப்போ இருதயத்தில் எழுதியிருக்கோம், வீட்டில் போய் நாங்கள் அசை போடுவோம் அப்படிங்கிறீங்களா? அது நீங்க அசை போட்டதுதான் தெரியுது, அந்த புக்கு டைரி எல்லாம் கிழிஞ்சு போய் எல்லாம் குப்பை ஆகி கிடக்குது ஒவ்வொரு வீட்லயும், அப்படிதானே? 1, யாக்கோபை பகைத்தல். 2, யோசேப்பை பகைத்தல். 3, அம்னோனை பகைத்தல். 4, நீதியை பகைத்தல். சிட்சையை பகைத்தல், சமாதானத்தை பகைத்தல், சியோனை பகைத்தல், பிள்ளையை பகைத்தல், உத்தமர்களை பகைத்தல், சொந்த மாம்சத்தை பகைத்தல், சகோதரனை பகைத்தல், கர்த்தரை பகைத்தல். இப்படிப்பட்ட பகையை வச்சுட்டு நம்ம எங்க போய் ராபோஜ் நடக்கிறது? நான் ஜெபம் பண்ண போறேன், கர்த்தாவே இந்த 6வது கூட்டத்தோட எல்லாரும் ஒப்புரவாயிடணும். பக்கத்து வீட்டில் குழாயடி சண்டையில, மார்க்கெட் சண்டையில, அண்ணன் தம்பி சண்டையில, அக்கா தங்கி சண்டையில, ஊழியக்காரங்க சண்டை, விசுவாசி சண்டை, எல்லாம் இந்த 6வது கூட்டத்தோட க்ளோஸ் ஆயிடுமா? அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க எல்லாம் கண்களை மூடி முழங்கால் போடுவோம்.
பகை, இயேசு சிலுவையிலே கொன்ற ஒரு வல்லமை, பகை அது ஒரு நடுச்சுவர், இயேசு அதை தகர்த்தார். இந்த கூட்டத்தில் உன்னுடைய அறிக்கையின் மூலமாய் பகை தகர்க்கப்படட்டும், பகை கொல்லப்படட்டும். கர்த்தாவே, நான் சிச்சையை பகைத்தது தவறு, என் சகோதரனை பகைத்தது தவறு, சொந்த மாம்சத்தை பகைத்தது தவறு, நீதியை பகைத்தது தவறு, எனக்கு விரோதமாய் பேசினவர்களை நான் பகைத்தது தவறு, மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்த்து பகைத்தது தவறு, மற்றவர்கள் மற்றவர்களை நேசிப்பதை பார்த்து நான் பகைத்தது தவறு, உம்மை நான் பகைத்தது தவறு, ஆமென், சமாதானத்தை பகைத்தது தவறு. இந்த 12 விதமான காரியங்களில் எந்த பகை உங்களுக்குள் இருந்தாலும் இப்பொழுது அதை கொல்லுங்கள், அந்த சுவரை உடையுங்கள். இந்த 12 எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு காரியம் கூட நம்முடைய பகுதியில் குறைவாக இருக்கலாம், ரெண்டு காரியம் குறைவாக இருக்கலாம். முழங்கால போட்டு கத்தட்ட சொல்லு, கத்தாவே என்னை நீர் நேசித்தீரே, கத்தாவே நான் மற்றவர்களை நேசிக்க முடியவில்லையே, நான் சமாதானத்தை பகைத்து விட்டேனே சுவாமி, இன்றைக்கு நான் பகையை சிலுவையில் கொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு வாயை திறந்து, ஆமென், பகையை சிலுவையில் கொல்லுங்கள், பகைக்கு ஒரு முடி உண்டாகட்டும், பழைய பகை வர்மம் எல்லாம் உங்களை விட்டு விலகட்டும், குடும்ப பகை, சொந்த பகை, பழைய பகை, சந்ததி சந்ததியா வருகிற பகை எல்லாம் இன்றைக்கு அழிக்கப்படட்டும். யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள். ஒரு 5 நிமிஷம் டைம். இந்த 12 காரியத்தில் எது உங்களுக்கு மேல தவறுன்னு ஆவியானவர் சுட்டிக்காட்டுறாரோ, உங்களுடைய மனசாட்சி எது தவறுன்னு சுட்டிக்காட்டுதோ, அதை நீங்கள் அறிக்கையிட்டு சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்ததின் நோக்கமே பகையை சிலுவையில் கொல்லும்படியாகத்தான் அவர் வந்து மரித்தார். பகை இருக்கிற வரைக்கும் சிலுவையிலே வெற்றி சிறந்த நோக்கம் நிறைவேற்றப்படாமல் போய்விடுகிறது. அவருடைய சிலுவையின் மரணத்தினுடைய பிரதிபலிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமானால் உனக்குள்ள இருக்கிற பகை இன்றைக்கு அழிக்கப்பட வேண்டும். அது ஒரு நடுச்சுவர், அதை இயேசு தகர்த்தார். இன்றைக்கு நீ பகையை தகர்ப்பாயாக. இயேசு செய்த அதே காரியத்தை நீ இன்றைக்கு செய்ய வேண்டும். அந்த நடுச்சுவரை தகர்த்துப்பார், உன் வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டாகும். அதுதான் உன் வாழ்வின் முன்னேற்றத்தை தடுக்கிற நடுச்சுவர். உன் ஜபம் கேட்கப்பட முடியாதபடி உனக்கும் தேவனுக்கும் நடுவே நிற்கிற நடுச்சுவர் அதுதான். உன் வாழ்க்கையில், ஊழியங்களில், உன் குடும்பத்தில், உன் தொழிலில் முன்னேறி போக முடியாமல் தடுக்கிற நடுச்சுவர் அதுதான். இன்றைக்கு இந்த அறிக்கையின் மூலமாய் அந்த நடுச்சுவரை நீ தகர்க்கிறாய். ஒரு அபிஷேகம் வரும், நீ முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தின் வசனத்தில் சொல்லப்பட்ட சில பகையின் அனுபவங்கள் எனக்குள் இருப்பதை நான் தேடி கண்டுபிடித்தேன். அப்படி என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள், அதிலிருந்து விடுதலை பெற வாஞ்சிக்கிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். நாணலை போல இருந்தால், இருதயம் செம்மையாயிராவிட்டால், கசப்பான பிச்சில் அகப்பட்டிருந்தால், பாவக்கட்டில் அகப்பட்டிருந்தால், புளித்த மாவையாகிய துர்க்குணம் உங்களுக்குள் இருந்தால், பணத்தை நம்பி இருந்தால், நீங்கள் எழும்பி அறிக்கையிடுங்கள். சமாதானத்தை பகைத்து, சிச்சையை பகைத்து, நீதியை பகைத்து, தேவனை பகைத்து, சொந்த மாம்சத்தை பகைத்து, சகோதரனை பகைத்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை பகைத்து, யாக்கோபை பகைத்து, யோசேப்பை பகைத்து, அம்னோனை பகைத்து, இந்த பாதையில் நீ பயணப்பட முடியாது. அப்படியானால் உன்னுடைய பயணம் வேறு பகுதிக்கு போய் சேர்ந்துவிடும். உன்னுடைய இலக்கை நீ தொட முடியாது. இன்றைக்கு நீ உன்னுடைய அறிக்கை செய்யும் பொழுதே பகையை நீ தகர்க்க வேண்டும், கொல்ல வேண்டும். உன் வாழ்க்கையின் நடுச்சுவர் தகர்க்கப்படட்டும். தடை செய்கிற வல்லமைகள் நொறுக்கப்படட்டும். ஒவ்வொரு அறிக்கையிலும் ஒவ்வொரு பகை உடையணும். நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எழும்பி அறிக்கை செய்து உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள். நீ கூட்டம் முடிஞ்சு போகும்போது இன்னும் உனக்குள்ள பகை இருக்குன்னு ஆவியானவர் சொல்லக்கூடாது. ஆமா, சவுல் பெலிஸ்தரை கொண்டதினால் அவனுக்கு நல்ல மேன்மை கிடைத்தது. சூழ்நிலை மாறின பொழுது அதே பெலிஸ்தரின் தேசத்திலே அவன் போய் வாழ்ந்து கொண்டிருந்தான்.
அதான் அபிஷேகத்தில் உள்ள தெய்வீக வல்லமை. அதே பிலிஸ்தருடைய ராஜாக்களுடைய இடத்திலேயே போய் அவர்களோடு சமாதானமாய் வாழ்ந்து பழகினான். அபிஷேகம் அவனை அப்படி வழி நடத்தினது. சவுல் அவனை துரத்தி விட்டான், சவுல் அவனை பகைத்தான், ஆனால் இவனோ போய் பிலிஸ்தரோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். அபிஷேகம் அவனுக்குள்ள அப்படிப்பட்ட சுபாவத்தை உருவாக்கி இருந்தது. அபிஷேகம் பகையை கொல்லக்கூடிய சக்தி உள்ளது. அல்லேலூயா! எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள்? யாரையாவது நேசிக்க முடியல, பகை எனக்கு போகலன்னா, கட்டாவே எனக்கு கிருபை தாருங்க, கேளுங்க, நான் எப்படி ஆண்டவரே அவங்க இவ்வளவு எனக்கு பண்ணிட்டாங்களே எனக்கு மறக்க முடியலன்னு சொல்றியா? இன்றைக்கு அதை மறந்து உனக்குள்ள ஒரு தெய்வீக அனுபவத்தை கத்த தருவார். அது அபிஷேகத்தினால் மாத்திரமே முடியும். இந்த பகையை நீ அறிக்கையிடுவது மாத்திரம் அல்ல, கத்தர் உனக்கு ரெண்டு அனுபவம் தரப்போகிறார். இந்த பகையின் மூலமாய் உன் வாழ்வில் விளைந்த விளைவுகள், தீமைகள் இந்த கூட்டத்தோடு ஒழியணும். உனக்குள்ள இருந்த உன் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பகையின் மூலமாய் ஏற்பட்ட தடைகள், ஆசீர்வாத குறைவுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள் இன்றையோடு உன்னை விட்டு வெளியே போக வேண்டும். இரண்டாவது, இனிமேல் உனக்குள்ளே அந்த பகை வரக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உனக்கு தரப்போகிறார். ஒன்று, பகையின் மூலமாய் உள்ள போராட்டங்கள் உன்னை விட்டு நீங்குகிறது. இரண்டாவது, இனிமேல் அந்த பகைக்கிற ஆவை உனக்குள்ள வரக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு அந்த கிருபையை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள்? ஆமென். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்துக்கு முக்கிய நோக்கம், மூன்று நோக்கம் உண்டு. ஒன்று, உன்னுடைய பகை கிளியர் ஆகணும், அதை நீ அறிக்கை செஞ்சு விட்டுட்ட. ஆனா பகையின் மூலமாய் உன்னுடைய குடும்பத்தில் உண்டான போராட்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் இந்த உபவாச ஜெபத்தினுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. மூன்றாவது, இனிமேல் இந்த பகையின் ஆவி உன்னை மேற்கொள்ள கூடாது. இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டீங்க, குறைய ஒத்துக்கிட்டீங்க, அறிக்கை செஞ்சிட்டீங்க, அது தீர்மானம் எடுத்துட்டீங்க. ஆனா அதனுடைய பாதிப்பு உன் குடும்பத்தை விட்டு வெளியே போகணும், உன் ஊழியத்தை விட்டு அது வெளியே போகணும், உன் ஜீவியத்தை விட்டு வெளியே போகணும். உன் சந்ததி மேல இருக்கிற அந்த பாதிப்பை கத்தர் வேறோட எடுத்து போடணும். அதான் இப்ப அதுக்கு தான் இப்ப டைம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த டயத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்று. ரெண்டாவது, இனிமேல் இப்படிப்பட்ட பகையின் ஆவி உனக்குள்ள இடம் கொடுக்காத அளவு உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தின் அக்னி பதில் பாதுகாப்பு உனக்கு வேணும். இனிமேல் அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது நீ அழகா ஜெயிக்கணும். அந்த பகையே உனக்குள்ள, அந்த பகை உணர்வே இருக்கக்கூடாது. அதை வேறோடு பிடுங்கிறது தான் இந்த அபிஷேகத்தினுடைய நோக்கம். அந்த இப்ப நீங்க விளங்கி கொண்டு நீங்க இப்ப ஜோபத்தில் நீங்க தரித்திருங்கள். ஹல்லேலூயா!